हेलो फ्रेंड्स अस्सलाम वालेकुम वेलकम टू हाजीस किचन இந்த வீடியோல ரொம்பவே சிம்பிளான பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா சூப்பரா பண்ற மாதிரி ஒரு வெயிட் லாஸ் சிக்கன் கிரேவி தாங்க நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி டேஸ்டியான வெயிட் லாஸ் ரெசிபீஸ் அண்ட் வெயிட் லாஸ் டிப்ஸ்லாம் வேணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்பதான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும் இப்போ நம்ம இத எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கிறேன் இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் இதில் சீரகம் மிளகு கொத்தமல்லி லவங்கப்பட்டை வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன் இதோட மெஷர்மெண்ட்டில் நான் ஸ்க்ரீனில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேஸ் பண்ணுறேன் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க இதை நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா அரைச்சி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுக்கிட்டோன்னா நம்ம எப்போல்லாம் இந்த சிக்கன் கிரேவி பண்ணுறோமோ அப்போல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது 3 மந்த்ஸ் முடியும் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம் இதுலேருந்து நல்லா அரோமா வர அளவுக்கு சிம்மில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி ஒரு பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கிறேன் இது நைஸ் பவுடராக இருக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை இந்தளவுக்கு பவுடராக இருந்தாவே போதும் இப்போ இது இருக்கட்டும் நான் அகெயின் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கிறேன் இந்த கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன் அதுக்கு நான் 1 ஸ்பூன் தேங்காய் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன் நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது தேங்காய் நெய் சேர்த்துக்கலாம் பட் அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது எந்த அளவுக்கு நம்ம ஆயில் கம்மியாக சேர்க்குறோமோ அந்தளவுக்கு நமக்கு வெயிட் லாஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் இதில் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்து அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேன் பச்சை மிளகாய் லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நான் இதில் ஒரு 4 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் இதில் இப்போ உப்பு சேர்த்து நல்லா வதக்க போகிறேன் இது நமக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு நம்ம சாட்டே பண்ணிக்கலாம் ஒரு 2 to 3 மினிட்ஸில் எனக்கு இந்த அளவுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இப்போ நான் இதில் ஒரு 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் நான் 1 கிலோ சிக்கனுக்கு 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு சிம்மில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு எனக்கு எல்லாம் ஒன்றா கலந்து வந்துருச்சு இப்போ நான் இதில் ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம இப்போ குக் பண்ணலாம் நம்ம ரொம்பவே ஆயில் கம்மியாக சேர்த்துருக்கிறனால அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி குக் பண்ணுங்கள் இதுதான் வெயிட் லாஸில் ரொம்ப முக்கியம் நம்ம ரொம்ப ஆயில் கம்மியாக சேர்த்துக்குவோம் ஸோ நம்மளுக்கு அடி பிடிக்கிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம லைட்டாக தண்ணி சேர்த்து குக் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது இப்போ நான் இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம இதில் ஃபைனலாக நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண பவுடரும் சேர்த்துக்குவோம் அதனால் இதில் நீங்கள் பார்த்து உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ எனக்கு இது எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகி நல்ல க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் கிடச்சிருச்சு இது இந்தளவுக்கு லைட்டாக கொதிச்சு வரும்போது நான் இதில் நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருந்த ஒரு 1 கிலோ சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான உப்பை நான் இந்த சிக்கன் மேலே ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது சிக்கனில் ஃபுல்லாக உப்புலாம் இறங்கி நல்லா இருக்கும் சாப்பிடும்போது இப்போ நான் இந்த மசாலா ஃபுல்லாக சிக்கனில் கோட் ஆகிற மாதிரி அடியிலேருந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட போகிறேன் இந்த மாதிரி நம்ம 2 to 3 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணும்போதே சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி ரிலீஸ் ஆகும் அப்போது நம்ம சிக்கனை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணலாம் சிக்கனை 15 to 20 மினிட்ஸ்க்கு மேலே குக் பண்ணாதீங்க அப்படி நம்ம குக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ஓவர் குக் ஆயிரும் அப்படி ஓவர் குக் ஆயிடுச்சுன்னா நம்ம சாப்பிடும்போது குக் ஆகாத ஃபீல்டாக கிடைக்கும் ஸோ 15 to 20 மினிட்ஸ் குக் பண்ணாவே நல்லாவே குக் ஆகி கிடைச்சிரும் இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா லைட்டாக எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ எனக்கு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நீங்கள் சிக்கன் குக் ஆகிருக்காங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க எனக்கு இது நல்லாவே குக் ஆயிடுச்சு இப்போ நான் ஃபைனலாக இதில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த பவுடர்லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நான் 1 கிலோ சிக்கனுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கம்மியாக சேர்த்துட்டு உங்களுக்கு பத்தலை அப்படின்னா கூட அப்புறமா கூட ஆட் பண்ணிக்கலாம் பட் நம்ம அதிகமாக ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோன்னா அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாயிரும் இப்போ நான் இந்த மசாலாலாம் சிக்கன் கூட நல்லா கோட் ஆகிற மாதிரி இந்த அளவுக்கு நான் நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்மளோட சிக்கன் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நான் ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை அண்ட் 1/2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் லைட் அந்த ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கிறேன் நான் 1 கிலோ சிக்கனுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் தான் சேர்த்துருக்கேன் ஆயில் இவ்வளோ கம்மியாக ஆட் பண்ணியிருக்கோம் டேஸ்ட் நல்லாவே இருக்காது அப்படிலாம் நினைக்காதீங்க நம்ம நார்மல் சிக்கன் கிரேவி சாப்பிட்றத விடவே இது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நம்ம ட்ரை ரோஸ் பண்ணி அரைச்சி வச்சோல அந்த பவுடர் மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எப்போ வேணாலும் இந்த சிக்கன் கிரேவியை ரொம்பவே சிம்பிளாக குயிக்காக ரெடி பண்ணிடலாம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் பட் டேஸ்ட் வைஸ் காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது சூப்பராக இருக்கும் இப்போ நான் இதை லஞ்சுக்கு சப்பாத்தி கூட எடுத்துக்கிறேன் நான் 2 சப்பாத்தி
அது கூட சிக்கன் கிரேவி தான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் நான்வெஜ் லவராக இருக்கீங்க, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா சிக்கன் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் தான். சிக்கனில் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கனால இது வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் சிக்கனை ஸ்கின்னோட சாப்பிடுவீங்க அப்படின்னா அது வெயிட் லாஸ்க்கு அவ்வளோவா ஹெல்ப் பண்ணாது. ஸ்கின் இல்லாமல் பிரஸ்ட் பீஸாக வாங்கிக்கோங்க, அதுதான் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.